வணக்கம். குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அல்தாஜ் பேகம் அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சஞ்சாரம் நூலின் நடுக்கோட்டை என்ற கதை குறித்து தற்போது நம்மிடையே வழங்குவார்கள். நன்றி. நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக. இன்னைக்கு நம்ம சஞ்சாரம், எஸ்ரா என்று சுருக்கமாக அழைக்கின்ற எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற 2018 சாகித்ய அகாடமி விருது பெற்ற அந்த நாவலினுடைய ஒரு சிறு துளி, அந்த 34 அத்தியாயத்துல 28வது அத்தியாயமான நடுக்கோட்டை அப்படின்ற ஊர்ல நடக்கிற ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். 34 அத்தியாயங்கள்லயுமே எஸ்ரா அவர்கள் 34 ஊர்களுக்கு அழைத்து சென்று காட்டுவார். அதில் ஒரு ஊர் தான் நடுக்கோட்டை. வாங்க, அந்த கோட்டை அப்படின்ற அந்த ஊர்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அழகா பார்க்க போறோம். நம்ம இந்த கதையில எல்லாமே வந்து எல்லா கதைகளுமே 34 அத்தியாயங்களில் இடம்பெறுகின்ற அம்புட்டு கதையுமே எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நாதஸ்வர கலைஞர்களையும் அவர்கள் பட்ட வலிகள், வேதனைகள், அவர்கள் பட்ட சிறப்புகள், அவர்கள் எந்த நிலையில் உச்ச நிலைக்கு சென்றார்கள், எந்த அளவிற்கு மட்டமான நிலைக்கு சென்று மட்டப்படுத்தப்பட்டார்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒரு குரலாகவும் இது ஒலிக்கிறது அப்படின்னு சொன்னா சூரரை போற்று மாதிரி இதுவும் நாதஸ்வரத்தை போற்று என்று கூறினால் அது மிகையாகாது. வாங்க, இப்போ அந்த நடுக்கோட்டையில என்ன நடக்குது. இங்க ஒரு கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு. அந்த முருகன் கோயில் பக்கத்துல அபு இப்ராஹிம் சாஹிப் அப்படின்ற ஒரு நாதஸ்வர இசை கச்சேரி விளம்பர போஸ்டர் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த போஸ்டரை அப்படியே போக்கஸ் பண்ணி போனோம் அப்படின்னா இந்த போஸ்டர் எந்த அளவிற்கு இந்த நாதஸ்வர கச்சேரி, அபு இப்ராஹிம் சாஹிப் நாதஸ்வரம் கச்சேரினாலே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஓடி வந்து கவனிப்பாங்க. அங்க இருக்கிற மக்கள் தானே அப்படின்னா அதாங்க கிடையாது. எல்லா இந்தியா முழுக்க வெளிநாட்டுல எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப பிரபலமான ரசிக்கக்கூடிய ஒரு நாதஸ்வர கச்சேரியை நடத்தி கொண்டிருந்தவர் தான் அந்த அபு இப்ராஹிம் சாஹிப் அப்படின்ற உச்ச புகழின் உச்சத்திற்கு அடைந்த அந்த மனிதர், நாதஸ்வர இசை கலைஞர். நம்ம எல்லாம் நினைப்போம் இஸ்லாமியர் ஒருவர் வந்து நாதஸ்வரத்தை இசைப்பாரு அப்படின்னு. கண்டிப்பாங்க, இசைச்சிருக்காரு. அதை பத்தி எஸ்ரா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. கூடவே எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமா, நான் எழுதின இந்த ஒவ்வொரு கதையுமே உண்மையில் நிகழ்ந்த கதை, லேசாக சில கற்பனைகள் தான் மட்டுமே தவிர இது முழுக்க முழுக்க உண்மை சம்பவங்கள் அப்படின்னு அவர் வந்து அடிச்சு சொல்றாருங்க. அதான் இதுல இந்த நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன் தெரியுமா, எஸ்ரா அவர்கள் இதை எழுதுவதற்காக பல நாட்கள், ஏன் ஆண்டு கூட சொல்லலாம், அந்த அளவிற்கு அவர் கூடவே இருந்து, அவங்க கூடவே இருந்து அவர்கள் பேசுகின்ற மொழி, அவர்களுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் அனைத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு தான் வந்து எழுதியிருக்காரு. இதோட ஒரு ஸ்பெஷல், ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, எஸ்ரா அவர்கள் சின்ன குழந்தையா அந்த மல்லாங்கிணறு விருதுநகர் கிராமத்துல வாழ்ந்தப்போ சின்ன பையனா இருக்கும் போதே அந்த நாதஸ்வர கலைஞர்களுடைய வீடு அவங்க வீட்டுல இருந்து ஒரு கடவோட்டி வீடாக இருந்தது, ஓரத்துல இருந்தது, அந்த வீட்டினுடைய இறுதியில இருந்ததான் அவங்க அந்த நாதஸ்வர கலைஞர்களுடைய வீடு. அப்போ எஸ்ரா அவர்கள் சின்ன பையனா இருக்கும்போது அந்த இசையில மயங்கி அந்த கலைஞரோடையே போய் இருந்ததாகவும், திரும்பவும் அவங்க அம்மா அப்பா தேடுவாங்கட்டு அந்த நாதஸ்வர கலைஞர்களே கொண்டு வந்து எஸ்ராவுடைய பெற்றோர்கிட்ட கொண்டு வந்து விட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அதோட சின்ன வயசுலயே அவருக்கு ரொம்ப ஆழமாக பதிந்து விட்ட அந்த இசையை தான் அவர் வந்து பல நாட்களாக கருவாக சுமந்து கொண்டு இப்போ வந்து அதை பிரசவமாக்கி விருட்சமாக்கி காட்டிருக்கிறார். அந்த விதை இப்போது விருட்சமாகி அது சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அது ஒரு சிறப்பான ஒரு உண்மையில் அது சிறப்புமிக்க ஒரு நிகழ்வுதான் அப்படின்னே அவர் வந்து சொல்றாருங்க. இப்போ அந்த முருகன் கோயில் பக்கத்துல இருக்கிற அபு இப்ராஹிம் வீடு இருந்தது. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா இந்த சின்ன பையன், இப்ப நான் சொல்றது அபு இப்ராஹிம் சாஹிப் மிகச்சிறந்த நாதஸ்வர வித்வானுடைய பின்புலம் எப்படி இருந்தது, முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். சின்ன பையனா அபு அப்படின்னு நம்ம சுருக்கமா சொல்றாரு எஸ்ரா அவர்கள். அபு வந்து சின்ன குட்டியா பையனாக இருக்கும் போதே வந்து அங்க அவங்க தெரு முனையில இருக்கிற அந்த நாதஸ்வர இசையை வந்து கேட்பாராம். அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா அந்த சின்ன பையனுக்கு, ஒரு 10 வயசு தாண்டி இருக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த பையனுக்கு. அப்போ அவன் கூட பிறந்தது அவன் தம்பி ஒருத்தன் அன்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு ஜவுளி கடை வச்சிருந்ததாகவும் சொல்றாங்க. அந்த
இந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கான். என்ன காரணம் தெரியுமா? போலியோ தாங்க காரணம். இந்த போலியோ வந்து அவனுடைய வாழ்க்கையை போலியாக்கிடுச்சு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா அதுதாங்க இல்ல, அவனை பிரம்மாண்டமா மாத்திருச்சு அப்படின்றத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அந்த போலியோவால பாதிக்கப்பட்ட அந்த மெலிந்த போன அந்த கால்களை, சுருங்கிய கால்களோடு அவன் வந்து வெளியே போகாம அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பான். அந்த ஜன்னல் வழியா தான் பாத்துக்கிட்டே இருப்பான். வீட்டு ஜன்னல் வழியாக தான் போக வரவங்கள பாத்துக்கிட்டு இருப்பான். ஆசையாக ஒரே இடத்துல முடங்கி இருக்க அவனுக்கு பிடிக்கல அபுவுக்கு. அவன் அந்த தினம் தினம் அந்த இசையை கேட்டு அன்பர், தம்பி அன்பர் கிட்ட இதை செஞ்சு என்ன சைக்கிள்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு நாலனா 10 பைசா கேக்குறான். அதுக்கு அவன் தம்பி கேட்பான், சரின்னு அதையும் கொடுக்குறான். ஏன்னா அவங்க அப்பா அப்பப்ப கொடுத்துட்டு போவார். அந்த பையன் பாவன் வீட்லயே சும்மா கிடக்குறானே, ஏதாவது வாங்கி சாப்பிட்டான்னு கொடுத்துட்டு போவாராம். அப்போ இந்த தேன் மிட்டாய் எள்ளு மிட்டாய் இப்படி வாங்குற காசுல வந்து அதை மிச்சப்படுத்தி வச்சு அதை தம்பி அண்ணர்கிட்ட கொடுத்து அவனை வந்து உட்கார வச்சு கூட்டிட்டு போறான். இந்த பையன் தம்பி வந்து அண்ணனை உட்கார வச்சு கூட்டிட்டு போறான். அண்ணன் அபுவை தம்பி அன்வர் வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த அங்க இருக்கிற முருகன் கோயில் பக்கத்துல இருக்கிற, அதான் முருகன் கோயிலுக்குள்ள, முருகன் கோயில் பக்கத்துல உட்கார வைக்கிறான். அப்ப அன்வர் என்ன தெரியுமா சொல்றான், அண்ணா அண்ணா நம்மள எல்லாம் இங்க சேர்க்க மாட்டாங்க, எதுக்குண்ணா இங்க உட்கார்ற அப்படின்னு கேக்குறான். இல்லப்பா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இங்க விட்டுட்டு போ, நான் அப்புறம் வந்து என்னை கூட்டிட்டு போ, சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ காலையில வந்து இந்த நாதஸ்வர இசை கேட்டுட்டு இருக்கு, எல்லாரும் உள்ள போறாங்க. இவன் இந்த பையன் என்ன பண்றான், இவனால நடக்க முடியாது இல்லையா, அப்படியே தூங்கி போன கால்கள் பாவமா இருக்கு சொன்னாக்கா, அது மாதிரியான கால்களை வச்சுட்டு தன்னோட அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போறான். தன்னோட உடம்ப வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போறான். தேய்ச்சிட்டே போயிட்டு அங்க வாசிக்கிற அந்த இடத்துல போய் நிக்கிறான். அங்க பாக்குற நம்ம அண்ணன் ஒருத்தர், நாதஸ்வர அண்ணன், அவர் வந்து அவர் பேர் வந்து சக்கரபாணி. பேரு போலவே சக்கரையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சக்கர மாதிரி இருக்கிற இனிய உள்ளம் கொண்ட அந்த சக்கரபாணி அந்த குழந்தை வந்து தேய்ச்சிட்டே வர்றதை பார்த்துட்டு, என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு இந்த நாதஸ்வரத்தை கேட்கணும் போல இருக்கு, கிட்ட இருந்து என்னால கேட்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். கேட்க முடியும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன்னை நான் சுமந்துட்டு போவா, எடுத்துட்டு தூக்கிட்டு போவா அப்படின்னு கேக்குறாரு சக்கரபாணி. இல்ல வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு சிரமம் வேண்டான்னு தன்னால் ஆன மட்டும் தேய்ச்சிக்கிட்டே வரான். அந்த புழுதியில அந்த மண்ணுல அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்து அந்த கல்லு இருக்கு இல்லையா, அந்த கோயில்ல கற்கள் எல்லாம் இருக்கும் தரையில, அதை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வரான். தேய்ச்சிட்டே வந்து அந்த படி ஏறணும், அந்த மேடையில படி ஏறணும். ஏன்னா நாதஸ்வரன் கலைஞர்கள் உட்காந்துருக்கிற இடம் படி ஏறி மேல உட்காந்துருக்காங்க. அந்த படியில அவனால ஏற முடியல, அப்படியே உட்காந்து பாக்குறான் மேலே கீழே. உடனே சக்கரபாணி ஐயா ஓடி வந்து அந்த பையனை வந்து அரவணைச்சு தூக்கிட்டு போயிட்டு அங்க உட்கார வச்சு அவனை வந்து நாதஸ்வரம் கேட்க விடுறாங்க. அப்போ அந்த பையன் என்ன தெரியுமா கேக்குறான், நாளைக்கு இந்த மாதிரி என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுல லயிச்சு போயிட்டேன் நானு, எனக்கு அப்படியே குளிர்ச்சியா இருந்தது, எனக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இசையை கேட்டா, எனக்கு வந்து நாளைக்கும் நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி வா ஒண்ணு மட்டும் செய், நீ வரும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னா உன்னை வந்து பட்டை போட்டு விட்டுருவோம், தினம் பட்டை போட்டு விட்டுருவோம், நீ வந்து யாராவது கேட்டாக்கா நான் ஆரம்பம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவனை தினம் இப்படிதான் அவனை வந்து ஒரு பட்டை போட்டு விட்டுருவாங்க நெத்தியில. அவன் வந்து உட்காந்து கேட்பான், இப்படியே கேட்டு 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 பழகினதால சக்கரபாணியே ஒரு நாள் நான் உனக்கு இந்த நாதஸ்வரத்தை கத்துக் கொடுக்கவா, இவ்வளோ ஒரு ஆசையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அவன் கத்துக்கிறான். ஆனா இது இடையில வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்தெல்லாம் எதிர்ப்பு குரல்கள் எல்லாம் வருது, சமுதாயத்துல இருந்தெல்லாம் வருது, அது ஒரு தனியா போகும் அது. ஆனா சுருக்கமாக சொன்னாக்கா அதெல்லாம் தாண்டி இந்த பையன் கத்துக்கிட்டு இப்போ பிரம்மாண்டமான ஒரு இசைக்கலைஞராக மாறுகிறான் அப்படின்றத உண்மை சம்பவத்தை வந்து பக்கிரி அப்படின்ற ஒரு நாதஸ்வர கலைஞன் இந்த கதையை வந்து நினைச்சு பாக்குறான். இந்த பக்கிரி உடைய நண்பன் தான் இந்த அபு இப்ராஹிம். தன்னுடைய நண்பனை பற்றி நினைத்து பார்ப்பதாக பின்புல உத்தியில முன்னாடி நிகழ்ந்த அந்த பிளாஷ்பேக் மாதிரி சொல்லிட்டே வருவாரு எஸ்ரா அவர்கள். மிகச்சிறந்த படைப்பு, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஒரு எஸ்ரா அவர்களது படைப்பிலிருந்து நடுக்கோட்டை என்ற கதையை சிறப்பான முறையில் வழங்கியமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.